கடவுளே, என் வாழ்க்கை உன் காலடி தான்ப்பா கிடக்கு. என்னையும் குடும்பத்தையும் நீ தான்ப்பா காப்பாத்தன. வாடா தம்பி. இறந்தவன சம்பந்தவளும் இறந்துட்டா, அதை எண்ணி பார்க்க நினைச்சவனும் மறந்துட்டான். ஐயோ பாவம், மயன் கடைசி காலத்துல காப்பாத்துவேன்னு நினைச்சிருந்தாரு, கடைசி பாரு கோயில பிச்சை எடுத்ததே மிச்சம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. யாருன்னு இவரு? அதை ஏன் தம்பி கேக்குற? அது ஒரு பெரிய கதரா தம்பி. சரிப்பா சரிப்பா. கணக்கு பிள்ளா முதலாளி, இந்த ஆறாறு எவ்வளவு உரிச்சிருக்கான்ற அந்த உரிய கணக்கு பாருங்க. அப்பதே பாட்டு முதலாளி. கண்ணை 500 காய், செந்தில் 800 காய், மாரியப்ப 500 காய், ராசா 800 காய், காசி மற்ற 300 காய் முதலாளி. காசியா 300 காய்? காசி என்ன 300 காய் உரிச்சிருக்கா? இப்படிலாம் உரிச்சா எப்படி லோட ஏத்துறது முதலாளி? இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது முதலாளி. கண்ணா முதலாளி, காயெல்லாம் இப்படி உரியலுக்கு பதமா இருக்கா? உரிக்கு நல்ல பதமா இருக்கு முதலாளி. காய வச்சிருக்கு காயப்புறம் தேங்காயப்புறம் எண்ணெய் ஏற்றுறதுக்கு எல்லாமே எழுதிட்டு போய்கிட்டு இருக்கு. குருண மருந்தையும் பச்சரிசியும் வாங்கி அதில் கலந்து வைங்க முதலாளி. சரி சரி, அதை செய்யுங்க. கணக்கு பிள்ளா முதலாளி, காசிட்ட 100 ரூபா கொடுத்து விடுங்க. முதலாளி காசி 100 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில குருண மருந்து பச்சரிசி எல்லாம் கலந்து கொண்டு வந்துருங்க. சரிங்க முதலாளி. காசி முதலாளி, குருண மருந்து வாங்க சொல்லி 100 ரூபா கொடுத்தாரு, வாங்கி வீட்டில் வச்சிருங்க. சரிங்க தம்பி. யோ, ஏயா வயசான காலத்தில் கடந்து கஷ்டப்படுற, அதான் ஒரு பிள்ளையை பத்து வச்சிருக்கல, சம்பாதிக்க விட்டு பேசாம வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே, ஏயா அப்படி கடந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒரு மேல பத்து எப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உழைச்சி என் பிள்ளைய கடைசி வருஷம் காலேஜில் படிக்க வச்சிருக்கப்பா. நான் கஷ்டப்பட்டு என் மயனை படிக்க வச்சிருக்கேன். அவன் வேலைக்கு போகிற காலத்தில் என்னையும் பொண்டாட்டி உட்கார வச்சு சோறுவிடணும்ப்பா, உனக்கு என்னையா தெரியும். கணக்கு பிள்ளா முதலாளி, அங்க வர்றது யாரு? காசி மயமா தெரியுது. ஏ காசி, உனக்கு கஞ்சி ஊத்த போற மயம் காசு வாங்க வந்துட்டானியா? அப்பா பாப்பா அப்பா, காலேஜுக்கு நீ போகும்போது 20 ரூபா கொண்டு போயிருப்பா. வரேன்ப்பா. ஏப்பா இங்க வாடா, இங்க வாடா, முதலாளி கொடுத்தாரா இந்த 100 ரூபாய்க்கு பாஸ்கரன் கடையில குருண மருந்து வாங்கி வீட்டில் வச்சிரு. சரிங்கப்பா. ஒரு 50 ரூபா கொண்டேன். ஏ முத்துப்பாண்டி, இப்பதான் காலையில கடை வந்திருக்கேன், போப்போ அப்புறம் வா. ஆனா இங்க குருண மருந்து எங்கனே கிடைக்கும்? இந்த இந்த கடையில எல்லாம் போட்ட போத பத்தல, இன்னொரு கட்டைக்கு போடணும்னே. ஏ போ, நல்லா இருப்ப போ. முடியாதுனே. அண்ணே குருண மருந்து பாக்கெட் கொடுங்க. குருண மருந்து கொடுங்கண்ணே. உனக்கெல்லாம் கிடையாதுப்பா. இல்லண்ணே, குடன்காரதே வாங்கிட்டு சொன்னாரு. யாருக்கு? அப்புறம் என்னடா சொல்ற? மிஸ் பண்ணிடாதரா, இன்னைக்காவது போய் உலக சொல்றா. பயமா இருக்குடா. ஏய் இந்த போராடா, ஏய் போடா போடா, சூப்பர் டான்ஸ்டா. கண்மணி 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 கண்மணி, நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேள. யாரா நீ? எதுக்குடா என் பின்னாடி வர்ற? முத போடா. கண்மணி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு.
உயிருக்குயிரோ உன்னை நான் காதலிக்கிறேன் கண்மணி. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி. சடா நீ நாய் மாதிரி என்ன பின்னாடி வரும் போது போடா. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் கண்மணி. கண்மணி அப்பா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி கூட பறக்கல, வேற வேலை இருந்தா பாடுறான். அக்கா தங்கச்சி இல்ல, அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு நான் இருக்கேன், ஆனா எனக்கு யாரும் இல்ல கண்மணி. நீ தானே கண்மணி இருக்க, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல கண்மணி. ப்ளீஸ் கண்மணி, நீ இல்லனா நான் உயிரை விட்டுருவேன் கண்மணி. ப்ளீஸ் கண்மணி. கால பிடிக்காதா, கன்றாவியா இருக்கு கண்மணி. கையடுறா நாயே கண்மணி. ப்ளீஸ் கண்மணி, நீ இல்லனா நான் செத்துருவேன் கண்மணி. ப்ளீஸ் கண்மணி. ஆமாடா தான்டா, நீ சொன்னத போய் செய்டா பாக்கலாம். சனியம் பிடிச்சவன் அலையிறேன். ஏய் என்னடா மாப்பிள, என்னாச்சு? ஏய் என்னடா சொன்ன மாப்பிள, என்னாச்சு? நாங்க இருக்கிறோம் மாப்பிள, மனசு விட்டுறத மாப்பிள, கவலைப்படாத. மனசே சரியில்லைடா மாப்பிள, நான் போய் அப்பா பார்த்துட்டு இருந்துடா மாப்பிள, போறேன்டா. பாவம்டா, மனசு விட்டுட்டான்டா. என்னையா காசு, காசு உன் மயன் காலேஜுக்கு போனவன் காலைல போனவன் திரும்பி வந்துட்டான், அங்கே பாரியா. ஏப்பா காலையில தான் காலேஜுக்கு போனேன், என்னப்பா அந்த நேரத்தில் திரும்பி வர்ற? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலப்பா, மனசு சரியில்லை, நான் வந்துட்டேன். காலையிலே காலேஜுக்கு போயில பணம் வேணும்னு இருந்தீங்கன்னா முதலாளி ஐயாட்ட வாங்கி கொடுத்துருப்பல்லப்பா, அதை நீ சொல்லியிருக்கலாம்ல, வாங்கி கொடுத்துருப்பல்ல. மனசே சரியில்லைப்பா. இருப்பா, முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம்ப்பா, இருப்பா. அப்படியா, நான் வீட்டுக்கு போறேப்பா. ஒரு மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் ஏடா உடம்பா இருப்பா. கண்மணி நீ சாவுன ஒரு வார்த்தை தானே சொன்ன கண்மணி, இப்ப செத்துறேன் கண்மணி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையா கண்மணி? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத கண்மணி. கண்மணி இந்த வர்றேன் கண்மணி, சாவை நோக்கி வர்றேன் கண்மணி. அப்பா அப்பா, அம்மாவே உங்களை விட்டுட்டு நான் போக போறப்பா. கண்மணி இல்லாம என்னால வாழ முடியாதப்பா, கண்மணி கிடைக்காத உலகத்துல என்னால இருக்க முடியாதப்பா. அப்பா மனுஷங்க சொல்லத்தப்பா, நான் உங்கள்ட்ட வந்தேன், என் மனசு அப்பா சொல்ல முடியலப்பா. Thank you.
என்ன பண்ணுவேன் செத்து போனானே ஐயோ பண்ணி வச்சு